இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்மளோட விளாக் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ நேற்று ஈவினிங் 8 PM அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னைக்கான வீடியோ பற்றி இப்போ பார்க்கலாம். டேரக்டர் அஜய் நானாமூர்த்தி டேரக்ஷனில் ஆக்டர் சேன் விக்ரம் நடிக்கிற படம் தான் கோப்ரா. இந்த மூவியோட அஃபிஷியல் டீசர் வந்துட்டு ஜனவரி 9 சாட்டர்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை நேற்று மார்னிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டைம் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்டாக மார்னிங் 11 AM ஆர் ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆக்டர் சிபி சத்யராஜ் நடிக்கிற படம் தான் கபடாதாரி. இந்த மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்துட்டு நேற்று மார்னிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 28 வெனஸ்டே தைப்பூசம் அன்னைக்கு இந்த மூவி ஆபீஷியலா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. முத்துக்கியம்மன் படத்துல டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு தங்கச்சியா நடிச்ச ஸ்ருதி வெங்கட் வந்துட்டு இப்ப டைரக்டர் கார்த்திக் நாராயண் டைரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் நடிக்க போற D43 படத்துல ஒரு முக்கியமான ரோல நடிக்க இருக்காங்க. இந்த மூவியோட ப்ரொடியூசர் சத்யஜோதி இந்த நியூஸ் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யானா நடிச்ச படம் தான் சூரரே போற்று. லாஸ்ட் இயர் 2020 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களிலே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் சூரரே போற்று. இந்த மூவியை ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் 6:30 PM சன்டிவில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ ஒரு பெரிய டிஆர்பி வருமானத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா நியூஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமா ஃபார் யூ.